நாகை அவுரி தொடலில் திமுக மாவட்ட கழகம் சார்பில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விவசாயிகளுக்கு மருந்து தெளிப்பான் கருவி, கதிர் அறுக்கும் அரிவாள் உள்ளிட்ட வேளாண் இடுபொருட்களும், மீனவர்களுக்கு வலை, ஐஸ் பாக்ஸ் உள்ளிட்ட மீன்பிடி தளவாட பொருட்களும், மாணவர்களுக்கு கூடைப்பந்து, வாலிபால், கிரிக்கெட் கிட் உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்களும், தூய்மை பணியாளர்களுக்கு மலைக்கோட் புடவை குடை என 2754 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், கலைஞரை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் பொதுவான தலைவர் கலைஞர் என்றார். தமிழக மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் முதல்வர் நிறைவேற்றி வருகிறார். இந்தியாவிலேயே முன்னோடி திட்டம்தான் காலை உணவு திட்டம். 20 லட்சம் குழந்தைகள் இதில் பயனடைந்து வருகின்றனர். 1,16,00,000 மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற்று வருகின்றனர். விடுபட்டவர்களுக்கு நிச்சயமாக கலைஞர் மகளிர் உதவித்தொகை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இந்நிகழ்வில் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, கோவிசெலியன் மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன், தாட்கோ தலைவர் மதிவாணன், நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் அன்பிற்குரிய அண்ணன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த அனைத்து 2400 மேற்பட்ட அனைவருக்கும் நிவாரணப் பொருட்களை வழங்க வருகை தந்து சிறப்பித்திருக்கிற என் அன்பிற்குரிய அண்ணன் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் இளைஞரணியினுடைய செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் இளம் தலைவர் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்திருக்கிற தாட்கோவினுடைய தலைவர் அண்ணன் மதிவாணன் அவர்களே, உயர்கல்வித்துறை அமைச்சர் அருமை அண்ணன் கோவி செழியன் அவர்களே, விவசாயிகளுக்கு ஸ்பிரேயரும் விவசாய பொருட்களும், நம்முடைய துப்புரவு பணியாளர்களுக்கு அனைத்து ரெயின்கோட் உட்பட அனைத்து பொருட்களும், ரொம்ப நாளாக நாங்கள் திட்டமிட்டு இந்த மக்களுக்கான தேவையை செய்ய வேண்டும் என்று கண்டிப்பாக இந்த சரி இந்த நிகழ்வு தான் சரியாக இருக்கிற காரணத்தால் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நிறுத்திக் கொண்டிருக்கிறார். அவர்களே, நீங்கள் நாளைக்கு வருகின்ற பொழுதுதான் எப்பொழுதும் எழுச்சி. நீங்கள் முதன் முதலில் இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்று திருக்கோவளைக்கு வந்த போது நாகையே எழுச்சி கூறப்பட்டது. இரண்டாவது முறை நம்முடைய தேர்தல் பரப்புக்கு திருக்கோவளைக்கு செல்லுகிற பொழுது தீவுள்ள பகுதியிலிருந்து வண்டி முதலமைச்சர்கள் அந்த திருக்கோவளை நீங்கள் கைது செய்யப்பட்ட போது இந்த நாகை மாவட்டமே அதிர்ந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பயனாளிகள் உங்களுக்கு பொருட்கள் அங்கே வழங்கப்பட்டிருக்கிறது, அதை பெற்றுக்கொண்டு இந்த மாவட்ட மக்கள், விவசாயிகள், மீனவர்கள், விளையாட்டு வீரர்கள், துப்புரவு பணியாளர்கள், அத்துறை பேரும் தலைவர் தளபதியின் தரத்தை வலுப்படுத்தி இதை வைத்து நாம் செயல்படுவோம், ஒன்றுபடுவோம். கலைஞர் பிறந்தது இந்த மண் என்று சொன்னாலும் சட்டமன்றத்திலே புகுந்த வீடாக மாற்றி காட்டுது என்னுடைய திருச்சி மனிதர். நீங்க மறந்துருக்க கூடாது கலைஞர் அவர்களே, நீ திருச்சி மாவட்டமா இருந்தாலும் பரவாயில்ல பேராண்டி, நான் பிறந்த ஊரை போய் பாடுறான்னு சொல்ற மாதிரி எனக்கு இங்க வழி அனுப்பி வச்சிருக்காரோ அப்படிதான் நினைக்கிறேன் நானு. உள்ளபடி அவ்வளவு பெருமையான ஒரு மாவட்டமாக, ஏன்னா நம்மை பொறுத்த வரைக்கும் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்று சொன்ன தலைவர்களை பெற்றிருக்கின்ற இயக்கம், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணோம் என்று சொல்லக்கூடிய இயக்கம், எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரை பெற்றிருக்கின்ற ஒரு இயக்கம் என்று சொல்லும் பொழுது, இந்த நாகைப்பட்ட மாவட்டம் என்று சொல்லும்போது நாகூர் தர்காவும் இங்கே தான் இருக்கு, வேளாங்கண்ணியும் இங்கே தான் இருக்கு, சிக்கல் சண்முகசுந்தரோட இதுவும் கோயிலும் இங்கே தான் இருக்குது. இதெல்லாம் தாண்டி நம்முடைய இயக்கத்துடைய கருவறையாக இருக்கின்ற திருக்குவளையும் இங்கே தான் இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது, இன்றைக்கு நம்முடைய இளம் தலைவராக வருங்காலத்தில் இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய தலைவராக வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களை நம் அனைவரின் சார்பாக வருக 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 பிறந்தநாளை எழுச்சியோடு கொண்டாட வேண்டும் என்ற வகையிலே, அது பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நம்முடைய மாவட்ட கழகத்துக்கு செயலாளர் அண்ணன் கௌதமனுடைய ஏற்பாட்டில் ஒரு மாநாடு போலவே இன்றைக்கு அது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதில் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர்கள்,
அன்பு சகோதரர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் முனைவர் கோவி செய்தி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை கூட மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளரும் மீன் வளர்ச்சி கழகத்தின் தலைவருமான திரு கௌதம் அவர்களே உள்ளிட்ட இளைஞர்களை உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே, அமைப்பாளர்களே, உறுப்பினர்களே, தலைமை செயற்குழு மற்றும் பொது முதலமைச்சரும் தளபதியின் எண்ணங்களை செயலாக்கும் எங்களின் இதய சூரியன் கழக இளைஞரணியின் மாண்புக்கு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இளையவரின் மனசாட்சியால் சிறப்பு மிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சராய் நாகையின் வளர்ச்சிக்கு பாடுபடும் பொறுப்பு அமைச்சராய் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அமைச்சர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாவட்டத்தில் மிக பிரம்மாண்டமாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி வரவேற்பு உரையாற்றிய சகோதரர் மாவட்ட செயலாளருக்கும் மாநில மீன் வளர்ச்சிக் கழக தலைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக எத்தனை நல்ல சிலர் அடுத்து வீரவத்திரமுடி மக்களுக்கு திருமதி ராசாக்கியவர்கள் பள்ளி மாணவர்களுக்கான கல்லூரி மாணவ சங்கங்கள் கல்லூரியை சேர்ந்திருக்கிற மாணவிகள் மாண்புமிகு துணை முதல்வரின் திருக்கரங்களால் விளையாட்டு உபகரணங்களை கூறுகிறார்கள்.